வீக்கெண்டுக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து பிக்காசோ படம் ரிவ்யூ தான். இது வந்து டைரக்ட் பண்ணது வந்து சுகீர் பன்சாமி. இது வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி, அதுவும் ஒரு லோ பட்ஜெட்டில் எடுத்த மூவி. இது வந்து டியூரேஷன் வந்து 85 மினிட்ஸ். இது வந்து ரிலீஸ் ஆச்சு வந்து ஜனவரி 17, 2020, அதாவது இந்த வருஷம் ஜனவரி தான். ஸோ காஸ்ட்ல என்ன பார்த்தோம்னா, காஷிஷ், பிரியங்கா பாண்டி வந்து டாக்டர் சௌமியா பட்சிராஜா நடிச்சிருக்காங்க. சுகீர் பன்சாமி தான் அந்த டைரக்டர், அதோட சைக்கோ கில்லராக நடிச்சிருக்காரு. இந்த பட ஸ்டோரியில் என்ன பார்த்தோம்னா, டாக்டர் சாமியா வந்து ஒரு யங் டாக்டர், அவள் வந்து லோன்லியாக ட்ராவல் பண்ணுறதுல ரொம்ப விரும்பினாள். ஸோ இப்போ வந்து கரண்ட்லி பாண்டிச்சேரியில் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து அவள் டெய்லி ஒரு காஃபி ஷாப்புக்கு போய் வருவாங்க. அங்கே தான் வந்து அவட சாப்பிட்ற ஐட்டங்கள், ட்ரிங்க் பண்ணுற எல்லாத்தையும் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வயசு போன சைக்கோ கில்லர் வந்து கொஞ்ச நாள் அவட ஆக்டிவிட்டீஸை நோட் பண்ணி அவள் எதிர்பார்க்காத டைம் வந்து அவள் கிட்னாப் பண்ணி தன் இடத்த கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே வந்து அவள் கைகால் கட்டி போட்டு மயக்க நிலையில் வச்சு கொண்டு ஆன்லைனில் இருக்கிற ஆக்களோட பெட் பேசுகிறாரு. அதாவது அவள் கொள்றதுக்கு இவ்வளோ காசுன்னு சொல்லி டீல் பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து அவாவுக்கு விளங்கிறது மட்டும் இந்த எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லி, ஸோ அவாவை ஒரு ஃபேக்காக நடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி திட்டம் போடுறாங்க. திட்டம் போட்டுட்டு அவனை நம்ப வைக்கிற மாதிரி, கேவ் பண்ணுற மாதிரி, பிடிச்சால் மாதிரி நிறைய கதையை கொடுத்து அவனை ஒரு மாதிரி தண்டை கொண்டாளுக்குள்ளே கொண்டு வர, ரெண்டாலும் அவனோட ஃபீலிங்ஸை மறைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறா. ஸோ ஒரு மாதிரி ஒரு டைமிங் அம்படேக்கு அவன் வந்து குளிக்க போயிருக்கு அந்த வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வரா. நிறைய நேரம் ஓடி ஓடி ஓடியும் ஒருத்தனை ஹெல்ப் பண்ண வரையில் இடையில ஒரு ஆள் ஹெல்ப் பண்ண வராரு. அவனை வந்து இந்த சைக்கோ கில்லர் கொலை செய்கிறாங்க. கடைசியாக வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனால் போயிட்டா. அதுக்கப்புறம் தான் சைக்கோ கில்லருக்கு தன்னால் ஒன்றும் செய்யலான்னு விளங்கிடுது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ரொம்ப இன்னும் மென்டலாக ரொம்ப அப்செட் ஆகி ரோடுகளில் டான்ஸ் ஆடி தண்ணி கொண்டு ஓடுறாரு. ஸோ அந்த மூவி வந்து எண்டிங்காகவும் சௌமியா வந்து இன்னொரு போயோவில் டேட்டிங் போகிற மாதிரி. ஸோ இந்த படத்தில் இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி இன்னும் ரெண்டு கேரக்டர்ஸ் தான் மெயினாக ஸ்க்ரீனில் வருவாங்க. ஒன்று சௌமியா காப்பாற்ற வராலும், மற்ற சௌமியாவில் டேட்டிங் போகிறாலும், அவங்க ரெண்டு பேருமே ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் வருவாங்க. இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. மைனஸ்ன்னு சொல்கிற ரெண்டு விஷயங்கள், நிறைய லாஜிக் ஃப்ளோஸ் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது. அதை விட டப்பிங் வந்து சூட்டே ஆகலை, ரொம்ப பெரிய மைனஸான விஷயம். மற்றபடி இது வந்து ரொம்ப போரிங்கான ஸ்க்ரீன் பிளே. ஸோ படம் வந்து பார்க்குறதுக்கு வேர்த்தன்னு சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு டைம் பாஸுக்கு வேணுமெண்டா ஒரு சைக்கோ த்ரில்லர் இன்ட்ரெஸ்ட் ஆன ஆக்கள் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போகிற எல்லா வீடியோக்குமே நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட்ல பார்க்கலாம்.